அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அயனடார் ஜானகி அம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 148. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக அயனடார் ஜானகி அம்பாள் கல்லூரியினுடைய கணினி அறிவியல் துறையினுடைய உதவி பேராசிரியர் அன்பு சகோதரி தோழி முனைவர் அருள் ஜெயந்தி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இரட்டை காப்பியங்கள் தான் நம்மள இரட்டையர்கள் சொல்லலாம். அருள் ஜெயந்தி அருள்மொழி மேலாக பணி அனுபவம் வாய்ந்த பேராசிரியர், நம் கல்லூரியிலே ஒரு 8 ஆண்டுகள் பணியாற்றி விட்டு மீண்டும் இந்த ஆண்டில் இருந்து பணியில் இணைந்திருக்கின்றார். தன்னுடைய இளநிலை கணினி அறிவியல் பட்டப்படிப்பினையும் முதுநிலை கணினி அறிவியல் பட்டப்படிப்பினையும் சிவகாசியிலே இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஆர் மகளிர் கல்லூரியிலே பயந்த சிறப்பிற்குரியவர். தன்னுடைய எம்பில் பட்ட ஆய்வினையும் முனைவர் பட்ட ஆய்வினையும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே மேற்கொண்ட பெருமைக்குரியவர். அவர்களை எனக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்கு தெரியும். நானும் அவர்களும் இணைந்து கல்லூரியிலே இருக்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டத்திலே பணியாற்றி இருக்கின்றோம். திரு அருள்ஜெயந்தி அவர்கள் ஒரு 4 ஆண்டுகள் நம் கல்லூரியினுடைய நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி இருக்கின்றார்கள். அரசன் கணேசன் பாலிடெக்னிக் கல்லூரியிலேயே விரிவுரையாளராக பணியாற்றிய காலத்திலே தேசிய மாணவர் படையினுடைய அதாவது NCCயினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் செயலாற்றி இருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய துறைக்கும் அவருக்குமான மிகவும் சுத்தமானது, தமிழோடு இணைந்தது. தமிழ் துறையிலே நடைபெறக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவர்கள் தவறாது கலந்து கொள்வார்கள். குறிப்பாக பட்டிமன்றத்திலே அவர்களுடைய விவாத திறமையை நான் வியந்து பார்த்திருக்கின்றேன். நல்ல விவாதம் செய்யக்கூடிய திறன் படைத்தவர், அழுத்தமான நல்ல நல்ல படைப்புகளை வாசித்தார். நான் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டேன், உங்களுக்கு தமிழ் மீதான ஆர்வம் எப்படி ஏற்பட்டது என்று. என்னுடைய தாத்தா 96 வயது வரை படித்துக் கொண்டே தான் இருந்தார். புத்தகம் வாசிப்பதிலே அவருக்கு அப்படி ஒரு விருப்பம். என்னுடைய தந்தையாரும் புத்தகம் வாசிப்பதிலே அவ்வளவு விருப்பம் உடையவர். எந்த இடத்தில் எவ்வளவு புத்தகங்கள் கிடைத்தாலும் அதை வாங்கி கொண்டு வந்து விடுவார். அதனால் சிறு வயதில் இருந்தே எங்கள் வீட்டிலே தாத்தா அப்பா அனைவரும் அந்த படிக்கும் பழக்கத்திலே இருந்ததால் நாங்கள் நூல்களை அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தோம், சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று அவர்கள் சொன்னார். எனவே அந்த தலைமுறை அவர்களுடைய குடும்ப பழக்கமே புத்தகம் வாசிப்பதாக இருக்கிறது. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதை போல புத்தக வாசிப்பை தன்னுடைய சொத்தாக்கி கொண்டவர் என்றுதான் கூற வேண்டும். கணினி அறிவியல் துறை சார்ந்தும் சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு பேராசிரியர். தமிழ் துறையில் நடைபெறக்கூடிய கவியரங்கத்திலும் அவர் பங்கேற்றிருக்கின்றார். அவருடைய தம்பியும் நல்ல தமிழ் புலமை வாய்ந்தவர், நம் கல்லூரியிலே பயின்றவர். எனவே ஒட்டுமொத்த குடும்பமும் தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய நல்லதொரு குடும்பம். முனைவர் அருள் ஜெயந்தி அவர்கள் இன்று நம்மிடையே கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதி இருக்கக்கூடிய கருவாச்சி காவியம் குறித்து பேச இருக்கின்றார்கள். தமிழிலே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்பது போல கவிஞர் வைரமுத்து எழுதி இருக்கக்கூடிய கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் இரட்டை காப்பியங்களாக நவீன காலத்திலே கருதப்படுகின்றது. அதற்கான விளக்கங்களையும் ஆசிரியர் படைப்பாளர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் விளக்கி இருக்கின்றார். இந்த கருவாச்சி காவியம் படிக்கின்ற பொழுதெல்லாம் எங்கள் ஊரை சார்ந்த பகுதி என்பதால் எங்களுக்கு இந்த இலக்கியத்திலே இந்த கருவாச்சி காவியத்தின் மீது மிகுந்த ஈர்ப்பு உண்டு. ஒரு பெண் சார்ந்த ஒரு நாவலாக இருந்தால் கூட அந்த பதிவுகள் அந்த எழுத்துக்கள் அழுத்தமானவையாக இருந்தால் கூட அதிலே உண்மை பொதிந்திருப்பதாகவே நான் உணர்கின்றேன். இந்த கருவாச்சி போன்ற பலரை நான் பார்த்திருக்கின்றேன் சிலம்பட்டி சார்ந்த பகுதிகளில். எனவே இன்று அவர்கள் ஒரு யதார்த்தமான அதுவும் குறிப்பாக கல்லறின குழுவினுடைய இனம் சார்ந்த அந்த நாவலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றார். அவர்களை நம் தமிழ்துறையின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்போம். வருக, உங்களுக்கு தருகிறேன். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சிவகாசி அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி அருள் ஜோதி அருள் ஜெயந்தி அம்மா அவர்கள் வைரமுத்து அவர்களினுடைய கருவாச்சி காவியம் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அம்மா மியூட்ல இருக்குங்கம்மா. அருள் ஜெயந்தி அம்மா, அருள் ஜெயந்தி அம்மா மியூட்ல இருக்குங்கம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேடி சோறு நிகழ்ந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக வளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி
கிளப்பருவ மேவி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று புரட்சி கவி புனைந்த என் பாட்டன் பாரதியின் பதம் பணிந்து இந்த நாளை இனிய நாளாக தொடங்குவோம். பொன் மாலை நிலவோனே என யாழும் இறையோனே, குணம் கூடும் சபையோரே, இந்த நாளின் பெரியோரே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இந்த இனிய பொன் மாலை பொழுதினிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பேர் வகை கொள்கிறேன். இன்று நாம் கலந்துரையாடுவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கும் நூல் கருவாச்சி காவியம். இந்த கருவாச்சி காவியம் எனும் நூலை எழுதியவர் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள். இவர் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட பாடலாசிரியர் என பன்முக தன்மை வாய்ந்த ஒரு மனிதர். ஆனாலும் இவர் பிறந்து வளர்ந்தது ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில். எந்த ஒரு நூலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த நூலை இயற்றிய ஆசிரியர், அவருடைய சிறப்புகள், எந்த ஒரு சூழ்நிலையில் அந்த நூலை அவர் இயற்றினார், எதற்காக இயற்றினார் என்பதை பற்றி எல்லாம் நாம் பேச கடமைப்பட்டுள்ளோம். கிபி 1953 ஆண்டு ஜூலை திங்கள் 13 தேனி மாவட்டம் பெரியகுளத்திற்கு அருகில் உள்ள வடுகப்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் திரு ராமசாமி திருமதி அங்கம்மாள் அவர்களின் மகனாக திரு வைரமுத்து அவர்கள் பிறந்தார். அவர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் பயின்றார். 1980 நிழல்கள் என்ற திரைப்படத்தில் இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற பாடல் மூலமாக திரைத்துறையில் அறிமுகமாகிறார். மேலும் இவர் பல்வேறு கிட்டத்தட்ட 2009 5800 பாடல்களை கடந்துவிட்டார். இப்போது கிட்டத்தட்ட 6000 திரைப்பட பாடல்களும் பல கவிதை தொகுப்புகளும் கட்டுரைகளும் புதினங்களும் ஒளி நாடாக்களும் இதுவரை நான் என்ற தன் சுய வரலாற்று நூலும் இப்படி பல படைப்புகளை படைத்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது, சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருது என்று பல்வேறு விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்று மக்களின் மனங்களில் இடம் பிடித்துள்ள திரு வைரமுத்து அவர்களுக்கு பொன்மணி என்ற மனைவியும் மதன் கார்கி கபிலன் என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர். திரு வைரமுத்து அவர்கள் பல்வேறு நூல்களை இயற்றியிருந்தாலும் அவரே பெருமைப்பட கூறுவது என்னவென்றால், அந்த பெருமையை நாமும் ஏற்றுக்கொள்ளலாம், தவறில்லை, அவரே பெருமைப்பட கூறுவது நமது தமிழ் மொழியின் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையை போன்று என்னுடைய இரட்டை காப்பியங்கள் என்று திரு வைரமுத்து அவர்கள் சொல்வது கள்ளிக்காட்டு இதிகாசம் மற்றும் கருவாச்சி காவியம் என்ற இரண்டு நூல்களுமே அந்த கரிசல் காட்டு மக்கள், கரிசல் மண்ணில் பிறந்த மக்களின் வாழ்க்கை முறையை பற்றியது. இதில் கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் பேயத்தேவர் என்ற ஒரு ஏழை முதிய விவசாயி தன் வாழ்வில் படும் பாடுகளை விவரித்திருப்பார். கருவாச்சி காவியத்தில் கருவாச்சி என்ற ஒரு பெண் தன் வாழ்வில் அனுபவிக்கும் துன்பங்களை தனக்கே உரிய பாணியில் விவரித்து இந்த இரு நூல்களையும் வாசிக்கும் நம் அனைவருமே அந்தந்த கிராமங்களில் அந்த கிராமிய சூழ்நிலையில் வாழும் உணர்வை திரு வைரமுத்து அவர்கள் நமக்கு ஏற்படுத்தியிருப்பார். வைரமுத்து அவர்கள் இந்த கதை நடந்த களமாக தன்னுடைய பிறந்த ஊர் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களை குறிப்பிட்டு இருப்பார். வைரமுத்து அவர்கள் பிறந்த ஊரானது தேனி மாவட்டம், தமிழ்நாட்டில் உள்ள தேனி மாவட்டம், ஆண்டிபட்டி ஊசலம்பட்டி அந்த பகுதிகள், பெரியகுளம் என்ற ஊருக்கு பக்கத்தில் உள்ள, அதிலிருந்து ஒரு 3 வடுகப்பட்டி என்ற ஊர். ஆனால் உண்மை என்னவென்றால் வைரமுத்து பிறந்த அந்த வடுகப்பட்டி என்ற ஊர் வைகை அணையில் மூழ்கிவிட்டது. அது வைகை அணைக்குள் சென்று விட்டது, வைகை அணைக்குள் உள்ளது. இப்போது மக்கள் அதற்கு பக்கத்தில் உள்ள நிலப்பரப்பையே வடுகப்பட்டி என்று பெயரிட்டு அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இந்த பெரியகுளத்திற்கு அருகில் உள்ள இந்த ஊர் பாத்தீங்கன்னா இயற்கை அரண்களால் சூழப்பட்டது. பெரியகுளமும் சரி வடுகப்பட்டியும் சரி இயற்கை அரண்களால் சூழப்பட்டு அப்படி ஒரு பச்சை பசேல் என்று செழிப்பான ஒரு நிலப்பரப்பு. 3 அணைகள், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வைகை அணை, ஒரு பக்கம் சோத்துப்பாறை அணை, ஒரு பக்கம் மஞ்சளாறு அணை, 3 அணைகள், ஒரு பக்கம் கொடைக்கானல் மலை. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, அவ்வளவு ஒரு செழிப்பு பாத்தீங்கன்னா எல்லாமே மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இடையில பாத்தீங்கன்னா வராக நதி,
வைரமுத்து வராக நதி பத்தி நிறைய பாடல்கள்ல குறிப்பிட்டிருப்பாரு. சோ இப்படி ஒரு செழிப்பான ஒரு பூமியாக இருந்தாலும் கூட மக்களின் வாழ்க்கை முறை என்று பார்த்தோமானால் நம்ம விருதுநகர் மதுரை மாவட்டங்களில் இருப்பதில் போல இங்க தொழிற்சாலைகளோ பிற தொழில்களோ அந்த அளவிற்கு இல்லை. ஏன்னா மக்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா விவசாயம் தொன்று தொட்டு, இந்த மேடம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இவர் கள்ளரின மக்கள், கள்ளரின குழுவை சேர்ந்த மக்களை பற்றி கூறியிருப்பார்கள். இந்த கள்ளரின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கள்ளர் அப்படிங்கிறது ஒரு மன்னர் காலத்துல மக்கள் வந்து குழுக்களாக தொழில் அடிப்படையில் வாழ பணிக்கப்பட்ட போது இவர்கள் போர் தொழிலோடு தொடர்புடையவர்கள். தமிழ்துறையை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்லணும்ன்றது இல்லை. 12 திணைகள் இருக்கு, வெற்றி, கரந்தை, இதுல உளிஞ்சை, நொச்சி, பாடான், பொதுவியல், கைக்கிளை, இந்த மாதிரி நிறைய 12 திணைகள் இருக்கு. அதுல வெற்றி திணை பார்த்தீங்கன்னா ஆணிரை கவர்தல்னு சொல்லும். ஒரு நாட்டோட ஆணிரைகளை வந்து இந்த நாட்டோட மன்னன் ஆணையிடுவான், அந்த நாட்டோட ஆணிரையில கவர்ந்துட்டு வா அப்படின்னு. உடனே இவங்க இந்த குழு, இந்த கள்ளருங்கிற இனக்குழுவோட தொழில் அதுதான், ஆணிரை கவர்தல். போய் அந்த ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு வந்துட்டா, வந்து இங்க கொண்டு வந்துட்டாலே உடனே போர் 3, போரோட தொடக்கம் அதுதான் இவர்களுடைய தொழில். அந்த தொன்று தொட்டு இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா அந்த ஆணிரை, அதாவது பசுக்கள் மட்டுமல்ல ஆடு மாடுகளை வளர்த்தல், அவற்றை பேணி பாதுகாத்தல், இதுதான் விவசாயம், இதுதான் முக்கிய தொழிலா வந்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கும் பிற தொழில்களுக்கு போகல, இன்னைக்குமே விவசாயம், தோப்புகள், ஆடு மாடுகளை வளர்த்தல், அது போக குதிரை, கோவேறு கழுதை, பல்வேறு விலங்குகளை வளர்த்து பழக்கி இருக்கிறார்கள். இது கொஞ்சம் மலைப்பாங்கான மலை மலர் சார்ந்த இடத்தோட அடிவாரம் அப்படிங்கிறதுனால அந்த விவசாய நிலங்கள் பாத்தீங்கன்னா அந்த மலை பகுதிகளில் இருக்கும். அப்போ மக்கள் மனிதர்கள் அந்த அளவுக்கு அந்த விளைபொருட்கள் நம்ம சாப்பிட்டுருப்போம், மலை வாழைப்பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அதை விளைவித்து அதை ஏற்றி கொண்டு வர்றதுக்கு அந்த மக்கள் படும் பாட்டை நேரில் பார்த்திருந்தால் அவ்வளவு வழியை தரும். மனிதர்களெல்லாம் தூக்கி சுமந்துட்டு வர முடியாது. அதுக்குத்தான் அந்த குதிரைகளை கோவேறு கழுதைகளையும் மக்கள் பழக்கப்படுத்துறாங்க. சோ இவங்களோட வாழ்க்கை முறையை அந்த விவசாயத்தோடும் அந்த விலங்குகளோடுமே ஆதிகாலம் தொட்டு இன்று வரை இணைந்து இருக்கிறது. சோ இந்த இனக்குழுவை சேர்ந்த மக்கள் தான் அந்த தேனி, உசிலம்பட்டி, ஆண்டிபட்டி ஏரியாக்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். வைரமுத்து அவர்கள் தன்னுடைய இந்த நூலில் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து 2006 எழுதப்பட்டது, சூர்யா பதிப்பகம் பதிப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் கதை நடந்த காலமாக அவர் சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருவாச்சி காவியத்தில் கருவாச்சி, கட்டையன், சடையத்தேவர், பெரிய மூக்கி, கொன்னவாயன், அழகு சிங்கம், சுப்பஞ்செட்டியார், பவளம், கனகம், பூலித்தேவன், இப்படி பல்வேறு கதாபாத்திரங்களை ஆசிரியர் நம்முடைய மனங்களில் அடுக்கி இருந்தாலும் இவர்கள் அனைவரையும் விட நம் மனதில் அசையாத இட அசையாது நங்குரம் போட்டு அமர்ந்திருப்பவள் இந்த கதையின் நாயகியான கருவாச்சி என்ற அந்த ஏழை பெண்மணிதான். இந்த கருவாச்சி என்பவள் யாரோ ஒரு தனிப்பட்ட பெண் அல்ல, எங்கேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் பெண்குலத்தின் பிரதிநிதி இவள். வாழ்க்கையின் நீரோட்டத்தில் எங்கெங்கோ அடித்து செல்லப்பட்டு இறுதியாக சமுத்திரத்தில் வந்து கலக்கும் ஒரு சாதாரண பெண்ணின் கதை. கதை நடக்கும் காலம் சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலம் என்றாலும் அப்பொழுது இருந்தது போலவே இப்பொழுதும் பெண்களின் நிலை சற்று கவலைக்கிடமாகவே உள்ளது. கருவாச்சி கட்டையனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டு அந்த காலத்தில் இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் திருமணம் எப்படி இருக்குன்னா இப்போ மாதிரி இந்த மஞ்சள் கயிறு கட்டி தாலி கட்டி அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அண்ணா கயிறை தான் அறுத்து கட்டுதல், அண்ணா கயிறை அந்த இளைஞர் வந்து அவங்க இடுப்புல கட்டி இருக்கிற அந்த அரைஞ்சான் கயிற்றை அறுத்து கட்டுவாங்க, அதுதான் தாலி கட்டுறது, அதுதான் திருமணம். பழைய மூதாட்டிகள் இந்த கிராமங்கள்ல இருந்தா நீங்க பார்த்தா தெரியும், அவங்க கழுத்துல வந்து கருப்பு கயிறு தான் இருக்கும். அது போல இந்த மக்கள்கிட்ட இருந்த இன்னொரு பழக்க வழக்கம்னா அறுத்து விடுறது, பிடிக்கலையா அறுத்து விடுறது, அதுதான் இங்க கருவாச்சியோட வாழ்க்கையிலயும் நடக்குது. கட்டையனுக்கு கட்டி திருமணம் செய்து வைக்கப்பட்டு ஆனால் ஏதோ குடும்ப முன்பகையை அந்த கட்டையன் மனதில் வைத்து கொண்டு இந்த பெண்ணை திருமணமான ஒரு வாரம் கூட நிறைவடையாத நிலையில் பல்வேறு துன்பங்களை அவளுக்கு பல்வேறு ஊர்களை விளைவிக்கிறான். பஞ்சாயத்தை கூட்டி இந்த பெண்ணுடன் நான் வாழ விரும்பவில்லை என்று பஞ்சாயத்தை கூட்டி அவளை தீர்த்து அந்த திருமண பந்தத்தை முறித்து கொள்ள முயற்சிகள் செய்கிறான். அப்போது அவர் தர்ப்பமாக இருந்த காரணத்தினால் கணவனாலும் கைவிடப்பட்டு தானாகவே பிள்ளையை பெற்று
இந்த அந்த குழந்தை பேர் அந்த வைரமுத்து அந்த விவரித்திருக்கும் அந்த வரிகள் கண்டிப்பாக அந்த குழந்தை பேர் நிகழும் அந்த தருணம் நம் ஒவ்வொருடைய கண்களிலும் கண்ணீரை கண்டிப்பாக வரவழைக்கும். ஏன்னா இந்த இதுக்கு செத்து விடலாம் போல அப்படின்னு கருவாச்சி சொல்லுவாங்க. எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தானாகவே குழந்தையை பெற்று தூக்கி கொண்டு அந்த பெண் வருவது, அவளை வேடிக்கை பார்க்க அந்த கிராமத்தினர் செல்வது. இப்போது நினைத்து பாருங்களேன், இப்போது அப்படியா இயற்கையாக குழந்தை பெறுவது என்பது இன்னைக்கு அரிதாகிருச்சு. மருத்துவமனைகளுக்கு போறோம், உடனே அறுவை சிகிச்சை பண்றாங்க, குழந்தைய எடுத்துடுறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல பெண்கள் எவ்வளவு ஒரு மன திடத்தோடு மன உறுதியோடு தாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி கொண்டு பிறரை வாழ வைத்திருக்கிறார்கள். இந்த கருவாச்சியும் அப்படித்தான். தான் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்த போதும் பிறருக்கு ஒரு துன்பம், இது மனிதராக இருந்தாலும் சரி, அவள் வளர்க்கும் ஒரு ஆட்டிற்கு ஒரு துன்பம் என்று வந்தபோது அந்த இடத்திலும் அவள் அவ்வளவு ஒரு வழிகளை வேதனைகளை அனுபவிக்கிறாள். எனவே இறுதியாக இந்த கருவாச்சி தன் மக்கள் தன் ஊர் மக்களுடைய மக்கள் உயிர் வாழ்வதற்கே உதவியாக இருக்கிறாள் எனும் போது இந்த கருவாச்சி நம்முடைய நம் அனைவருடைய மனங்களிலும் ஒரு உறுதியான ஒரு இடத்தை பிடித்து விடுகிறாள். எனவேதான் இவள் நமக்கு இந்த கதை மாந்தர்கள் அனைவரிலும் கருவாச்சி நம்முடைய மனங்களில் நிறைந்திருக்கிறாள். இந்த கதையில் வைரமுத்து தன்னுடைய ஊர்ப்புறங்களில் நடக்கும் சடங்குகள், அம்மக்களின் நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, காதல், வைராக்கியம், பழிவாங்கும் உணர்வு, அறியாமை, வைத்தியம் வைத்தியம் பற்றி கூறுவோம், அதுல வீட்டு வைத்தியம், இந்த மூலிகை வைத்தியம், இதெல்லாம் இதுல நிறைய இன்னைக்கு வழக்கொழிஞ்சு போச்சு. அதெல்லாம் நம்ம தேடி கொஞ்சம் அந்த பழக்கங்களுக்கு வந்தா நல்லதுதான், நம்மளுடைய வாழ்க்கை முறையிலும் கொஞ்சம் மாறும். எனவே அந்த இதெல்லாம் நல்லா சொல்லியிருப்பாங்க. அதோட பண்படுத்துவது துறவரம் மட்டுமல்ல, சாதாரண வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க கூட அனுபவங்களால் பக்குவப்படுகிறார்கள் என்பதை கருவாச்சி என்ற இந்த ஒரு ஏழை பெண்ணின் மூலமாக கவிஞர் வைரமுத்து அவர்கள் நமக்கு தெளிவாக புரிய வைத்திருப்பார்கள். கருவாச்சி காவியத்துக்கு இவருக்கு தூண்டுதலாக இருந்தது என்ன என்று இவர் கூறியிருப்பார். அதாவது இவருடைய குடும்ப பெண்கள் மற்றும் இவருடைய ஊரை சுற்றியுள்ள அந்த பெண்கள் அவர்கள் மூலமாக இவர் தெரிந்து கொண்ட விஷயங்கள் இது அனைத்தும் தான் இவர் இந்த கதையை எழுதுவதற்கு தூண்டுகோலாக இருந்தது என்று கூறியிருப்பார். வைரமுத்து அவர்கள் தனக்கு கிடைத்திருக்கும் புகழை கொண்டு தன் மக்களின் வாழ்க்கையை பதிவு செய்யவும் தமிழ் படுத்தவும் முனைந்திருக்கும் இந்த முயற்சியானது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இவரை தவிர வேறு யாராவது இந்த நூலை எழுதியிருந்தால் இவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்க முடியுமா என்பது ஒரு சந்தேகத்திற்கு இடமான விஷயம்தான். எனவே இந்த கருவாச்சி காவியம் என்ற இந்த கரிசக்காட்டு மக்களுடைய வாழ்க்கை முறை, அந்த மக்கள் படும் பாடுகள் என்பது இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றும் பாருங்க, இன்னைக்கும் நல்ல செழிப்பா இருக்கும். ஏப்ரல் மே மாதங்கள்ல அந்த பெரியகுளம் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா ரோட்ல ரெண்டு சைடும் மாமரங்கள் தான், காய் பூத்து காய்ச்சி தொங்கும். தென்னந்தோப்புகள் இருக்கும். மக்களோட வாழ்க்கை அதான் விவசாயம் மட்டும்தான், விவசாயம், ஆடு மாடுகளை வளர்த்தல், விலங்குகளை வளர்த்து பழக்குதல், அவற்றை விவசாயத்திற்கு பயன்படுத்தல், இதுதான். ஆனா மழை பொய்த்து விட்டது என்றால் அந்த மக்கள் படும் பாடு, அவளுடைய வாழ்வாதாரமே பாதித்து உணவிற்கே திண்டாடும் நிலை இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே அந்த விவசாயிகள் படும் பாடு, அதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்து நாமும் அரசாங்கம் ஏதோ ஒரு ஏற்பாடு செய்தால் நன்றாக இருக்கும் என்ற என்னுடைய கருத்தை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. மிக சுருக்கமாக கருவாச்சியினுடைய காவியம் அழகுரை எடுத்து பேசிய அருள் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு நன்றி. ஆனந்த விகடனில் அது தொடராக வந்து கொண்டிருந்த காலகட்டங்கள், முதல் சில வாரங்கள் அது படிப்பதற்கு சிரமப்பட்டு, ஏனால் அது ஆசிரியர் கூற்றும் பாத்திர கூற்றுமே பேச்சு வழக்காக அமைந்திருக்கும். பின்னால் ஒரு 10 வாரங்களுக்கு பின்பு அது ரொம்ப ஈர்ப்போடு படிக்கப்பட்டது. அம்மா அவர்கள் சொன்னது மாதிரியே அது ஒவ்வொரு காட்சியும் நம்மையே வாழ செய்தது போல் இருக்கும். நகை செய்கின்ற அந்த ஒரு இடம் வரும். நகை செய்கிற தொழில்நுட்பம் முழுவதுமாக மிக அழகாக எடுத்து அவர் பேசியிருப்பார். இது போல அந்த நாவலுடைய பின்புலங்கள் குறித்தெல்லாம் பேசிய அருள் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க அம்மா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சாத்தூர் தொழிலதிபர் ஆறுமுகசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா மைக் மியூட்ல இருக்கீங்க ஐயா.
அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அருள்ஜெயந்தி அம்மா ரொம்ப நல்லா பேசுங்க. நான் ஜேஜே காலத்து 76-80 படித்தேன். அதாவது இந்த மங்கேராய் பிறந்திட மாதவும் செய்த பார்த்தா கவிமணி. ஆனால் இங்கே கருவாச்சி படும் துன்பங்கள் வந்து கண்ணீர் ஆராய் பெறுகிறது கண்களின்னு கவிஞர் சொல்வார். இது வந்து பார்த்தீங்கன்னா கருவாச்சி காவியம் வந்து முழுவதும் சோக காவியம் என்றாலும் புத்தகம் முழுவதும் தமிழா கவிஞர் அதை அழகப்படுத்திப்பாரு. நீங்க சொன்ன அதில் உள்ள அழகியல் இதை மட்டும் நான் இப்போ குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது வாழ்வே தவமாய் படிகளே வரமாய் இப்படியும் ஒரு பெண்மகளா, அதாவது கருவாச்சியை பற்றி அவர் எழுதத்துல அந்த வார்த்தைகள்லாம் அவர் இதயத்துலேருந்து வெடித்து தர மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆத்தானா இல்லை அழுக்கு சேலை கட்டி வந்த கடவுளான்பார் ஒரு இடத்த. அப்புறம் இன்னொன்று போன வாரம் தீபாவளி அப்போ என் பேரை வந்து ஸ்கூலுக்கு அந்த தீபாவளி கொண்டாட்டத்துக்காக வேஷ்டி கட்டி போனான். அவன் எல்கேஜி படிக்கான். ஏ என்னடா வேட்டி எப்படா இடுப்பில் நிற்குமான்னு கேட்டேன். அவன் சொன்னால் இல்லை இது கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு போகிற ஃபேஷனாக தான் அது படி கட்டிட்டு போகிறேன்னு சொன்னான். இது எதுக்கு சொல்லுன்னா இவர் சேலை கட்டுற நுட்பத்தை எழுதியிருப்பார். பிரிட்டிஷ்காரன் பீரங்கியால் சுட்டால் கட்டின கோட்டை விழுந்தாலும் விழுந்துடும் போலயே கருவாச்சி கட்டின சேலை விழுந்துடாது. விழாதது கட்டின சேலை மட்டும் இல்லை வைரமுத்தி நாட்டுப்புற எழுத்துக்கள் தான்ங்கிறத குறிப்பிட விரும்புகிறேன். அப்புறம் வந்து கல் அதை நிறையா கிராமத்து பழக்கங்களை அதில் அந்த நாவல் வழியாகவே சொல்லிகிட்டே வருவார். கல் கள்ளிப்பழத்துக்கு தண்ணீர் இருக்குமா ஆனால் அந்த முள் நாக்கில் தைத்தால் எடுக்க முடியாதுன்றிருப்பார். அப்புறம் வந்து கருவாச்சி பழக்கம் இன்னும் என்னென்ன சூறாவளி துரத்து போதும்னு சொல்லுவார். அப்புறம் அந்த கடைசியாக கருவாச்சியோட இதில் என்னுடைய முதல் சம்பாத்தியமே உன்னுடைய கடை செலவாக போய் ஆத்தா இது வாங்கி வந்த வரமா இந்த சாவமானு ரொம்ப இதாக சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து பொதுவாக ஒரு சொல்லோட சொல்லுவாங்க மனத்தில் மெஞ்சாலும் இனத்தில் சேரணும்னு, அதுக்கு வந்து பறக்க பழகாடு இருக்க ஒரு கூடுன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் கருவாச்சி அந்த இறந்தப்ப நினைக்கிறேன் ஆத்தா அந்த அம்மா இருக்கிற வரையும் அவளுக்கு கஷ்டங்கள் தான் தொடர்ந்துச்சு. ஆனால் அவர் சொல்லி பேர் ஆத்தா வாசன் அந்த வீடெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு அந்த நிதர்சனமான உண்மையை சொல்லியிருப்பாப்ல. அப்புறம் வந்து பெண் கருவிட்டிருக்கும் போது வயிற்று சோத்துக்குள்ள புள்ள முணுமுணுக்குது உள்ள எறும்பு மாதிரி ஊடுற மாதிரி ஒரு சோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, நீ வளர்த்துக்குள்ள மட்டும் வளர்ந்து வரல மகனே என் வைராக்கியத்தில் வளர்ந்தேன், அதாவது நான் ஊரே எடுத்தாலும் கணவன் என்னை விட்டுட்டு போனாலும் அந்த வளர்த்த வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு இது உணவு தயாரிக்கிறதுக்கு ஒரு பஞ்சாமிர்த பதத்துக்கு வந்ததும் மாமியாருக்கு மருமக ஊத்திரமாய் நெய் ஊற்றி நெய் விட்டு விழாவின் அவருடைய கவிஞருடைய குறும்பு தெரியும் அதில். இது வந்து அதே மாதிரி துன்பங்கிறது விருந்தாடி மாதிரி அது எப்பயாவது வந்தால் தான் அதுக்கு மரியாதை, எப்பயும் துன்பப்பட்டால் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. பிறகு சில வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிப்பார். சித்தரம்பை கொண்டு போய் சீனி பெட்டிக்குள்ள ஒழிச்சு வச்ச மாதிரின்னு சொல்லியிருப்பார். பிறகு உறங்க மடியில் கட்டிக்கிட்டு அவள் கூத்து பார்க்க போனான்னு சொல்லுவார். இது உறங்கு பண்ணுற சேட்டையே தாங்க முடியாதா மடியில் எட்டிட்டு வர என்னத்துக்காக இருக்குது, அதாவது பூனையை மடியில் எட்டிட்டு தானே பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவர் அந்த புத்தகம் முழுவதும் நிறையா எழுதியிருப்பார். உண்மையிலே அது வந்து நாட்டுப்புற வழக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுடைய இது நன்றிமா, ரொம்ப நன்றிமா. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. தன் ரசனை அடிப்படையில் அழகான கருத்துரை வழங்கிய அருமோசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வேங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கருவாச்சி காவியம் அப்படின்னு ஒரு இரட்டை காவியம் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு பெயர் பெற்ற சிறந்த ஒரு காவியத்தை நமக்கு எழுதி தந்திருக்கின்ற கவிஞர் வைரமுத்துக்கும் அவன் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு கரிசல் மண் கதைகள் அப்படிங்கிறது கரிசல் காட்டு கதைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பரவலாக்கப்படவில்லாத நேரத்தில் அந்த சொல்லாட்சிகளையும் அந்த மக்கள் பயன்படுத்திய வார்த்தைகளையும் நமக்கு இனம் கண்டு தந்தவர் வைரமுத்து. அதை ஐயா அவரு நம்ம வினோத் ஐயா சொன்னது மாதிரி துவக்கத்துல வந்து அது ஆனந்த விடல அந்த பொழுது படிக்க சிரமப்பட்டதுல நான் கூட ஒரு ஆள் தான். ஏன்னா வட்டார வழக்கு சொற்களை சரியா உச்சரிச்சு உள்வாங்கி படிக்கலன்னா பொருள் புரியாது. பொருள் புரியலனா அதுக்கு அந்த அந்த செய்திகள் நம்மளால உள்வாங்க முடியாது. சில திணறியதுக்கு பிறகு அந்த சில செய்திகளை உள்வாங்க முடிந்தது. அதுக்கு பிறகு அந்த காவியம் உண்மையிலேயே ஒரு சுவைபட இப்படியும் சோகத்தை பிழிஞ்சிருப்பார். முழுக்க முழுக்க சோகம் பிழிந்த ஒரு காவியம். அதுல மாற்றுக்கருத்து இல்ல. ஒரு பெண் எவ்வளவு துயரப்படக்கூடாதோ அந்த துயரப்படுவா. ஆனா அவளுக்கு மகனாக வந்திருந்தவர் கூட அந்த மகனாக பிறந்திருந்த அந்த அந்த மகனை வளர்த்த போதும் கூட அவளுடைய அந்த இரக்க சிந்தனை, ஊர் மக்களை வாழ வைப்பது, பழிவாங்குகின்ற சிந்தனை இல்லாமல் இருப்பது, இவைகள் எல்லாம் இந்த காட்சியில காட்டப்படும். ஆனா கணவனாக காட்டப்படுகின்றவனை வந்து கட்டையனை காட்டப்படுகின்ற பொழுது அவ்வளவு அரக்க குணம் படைத்த, கொடூர குணம் படைத்த ஒரு சூழல். எனக்கு ஒரு முரண் என்ன வந்ததுன்னா அந்த காவியத்தை படிக்கும் பொழுது
ஒரு பழிவாங்கிற நோக்கத்துக்கு இவ்வளவு கொடூரமான குணம் வருமா? அது இவன் நேரடியா பழிவாங்கல ஈடுபடல, இவனுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் செய்த சில தப்பு இன்னைக்கு தொடர்ந்து வருது. அந்த அந்த தப்ப அம்மா சொல்லி கொடுக்குறா, அதை வாங்கி உள்ள எழுத்திக்கிட்டு அவன் அவ்வளவு பழி வாங்குறதுல இவ்வளவு மோசம். அதாவது அவங்க இரண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்கிறது கூட ஒரு வெயில் பாறையில, கொளுத்துகின்ற வெயில் பாறையில அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற காட்சி வைரமுத்து அதை காட்சி இருப்பார். அதை படிக்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு மனசுக்கு வலிக்கின்றது மட்டுமில்ல, அந்த காவியத்தினுடைய உள்ள போறதுக்கு பயமா இருக்கிற அளவுக்கு கூட அந்த வார்த்தைகளும் அந்த நிகழ்வுகளும் காட்டப்பட்டிருந்தது சோகமான விஷயம். ஆனால் இப்படியும் தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப வடுகப்பட்டிங்கிற பகுதியே அழிந்து போய் புதிதாக ஒரு ஊருக்கு பேர் வச்சுதான் இன்னைக்கு வடுகப்பட்டு அழைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அருள் ஜெயந்தி அம்மா சொன்னது முழுமையிலும் வரலாற்று உண்மைதான். அது மாதிரி தமிழ் மக்கள் காலகாலமாக, அதுவும் தமிழ் பெண்கள், தமிழ் பெண்கள் அடிமையானது ஏன் அப்படின்னு காப்பா அரவாணன் அவர்கள் வந்து ஒரு ஒரு சின்ன கருத்துரை சொல்லியிருப்பாங்க. தமிழ் மக்கள் சொல்லும்போது உறுப்பினர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆனா தமிழ் பெண்கள் அடிமையானது ஏனுங்க கேட்கறது முன்னாடி எப்படி அடிமையானாங்கன்னு நாம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய சூழலுக்கு இந்த கதையெல்லாம் நமக்கு உதவும். இவங்க இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமா அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க. பாத்திரங்களை காட்டும்போது ரெண்டு பாத்திரம் தான் முக்கியமான பாத்திரம், கட்டையனும் கருவாச்சியும். ஆனா கருவாச்சி ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம மனசுல அப்படியே தைத்து நிற்பாள். ஒவ்வொரு இடங்களையும் அவள் காட்டப்படுகின்ற காட்சி, அவள் படுகின்ற துயரம், அந்த துயரத்தை அவ இந்த இந்த புறங்கை கொண்டு தள்ளுவாங்கன்னு அதமா தள்ளிட்டு போயிடுவான். அதாவது இதையும் கடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 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 பெண் துயரப்படுகின்ற பெண், சோகப்படுகின்ற பெண், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும், என் பிள்ளைக்காக வாழ வேண்டும், என் சார்ந்து இருக்கின்ற என் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்று வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையை வைரமுத்துவால மட்டும்தான் ரொம்ப அழகா, ஏன்னா அவர் அந்த பகுதியில வாழ்ந்த மனிதர், அந்த பகுதியில் இருந்த சொல்லாட்சிகளை எல்லாம் உள்வாங்கியவர். அதனால சொற்களை போட்டு அந்த கரிசல் மண், கரிசல் நிலத்தினுடைய காட்சிகளாக காட்டிய பான்மை பாராட்டுக்குரியதாக இருந்த அந்த செய்தியை இன்னைக்கு மீண்டும் நமக்கு ஒரு நினைவு கூறும் வகையில அம்மா இவங்க அருள் ஜெயந்தி அம்மா ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. நல்ல குரல் வளம், ரொம்ப விடுக்கோண நடையில ரொம்ப அழகா கொஞ்ச நேரத்துல அந்த கதையை முடிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் அந்த கதைக்குள்ள பல பகுதிகளை உட்சென்று ஒவ்வொரு பகுதியும் பார்த்தோம்னா விழிகளில் நீர் ததும்பும். சில இடங்களில் தமிழ் மக்கள் இப்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று நினை, இன்னைக்கு வாழற மாதிரியே இருக்கும், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது போல அந்த காட்சிகள் காட்டப்பட்டிருக்கு. ஆடு ஆடு மாடு மேய்க்க செல்லுகின்ற அந்த காட்சி ஒண்ணு, அந்த ஆடு மாடு ஆடு இடத்திலே அவள் காட்டுகின்ற அந்த அன்பு, அந்த அன்பை வந்து நம்மளால உணரவே முடியாது. அது வந்து அந்த கதையை படிக்கும் போதுதான் உள்ள வாங்க முடியும். அந்த ஒரு ஆடுக்கு ஒரு துயரம் ஏற்படுகின்ற பொழுது அவள் படுகின்ற அந்த அந்த பாடு, இவைகள் எல்லாம் மிக அழகாக வைரமுத்து தந்திருப்பதனால் அது உண்மையிலேயே ஒரு வரலாற்று பொக்கிஷமாக இருக்கின்ற காவியம் தான் அந்த கருவாச்சி காவியம். இந்த கருவாச்சி காவியத்துல கவிஞருக்கு கவிதை மட்டும் எழுத தெரியும் என்பது இல்லை. கவிஞரால் உரைநடையிலும், அது நாட்டுப்புற வழக்காட்டு சொற்களை கொண்டு ஒரு அழகான வரலாற்று புனைவு மிக்க ஒரு காவியத்தை ஆக்க முடியும் என்பதை அந்த காவியம் ஒரு எடுத்துக்காட்டு. மிகச்சிறந்த ஒரு காவியம், நல்ல நாவல், ரசனை மிக்கவர்கள் படிக்க வேண்டியது. அதுமில்ல தமிழ் மக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த 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 பகுதி தேனி மாவட்ட பக்கம் அப்படி கடந்து போகின்ற அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை சுவைக்க வேண்டும், படிக்க வேண்டும், உணர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு படிக்க வேண்டிய ஒரு காவியம் என்று சொல்லி உண்மையிலேயே இன்று நல்ல சிந்தனைக்கு ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரி நமக்கு தந்திருக்கிறது. அதை தந்தவர் பேராசிரியர் அருள் ஜெயந்தி அவர்கள், அதுக்கு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக இருக்கின்ற அம்மா அருள்மொழி அவர்களும், சார் வினோத் அவர்களும், குறிப்பாக இவைகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியுடைய முதல்வர் அசோக் அவர்களுக்கும், தாளாளர் ஐயா அபிரூபன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துரை வழங்கியிருக்கின்ற எனது அருமை நண்பர் ஆறுமுகசாமி ஐயா அவர்கள், இன்னும் இதை இணைந்திருக்கின்ற அருமை தம்பி கோவிந்தராஜ், இன்னும் மற்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உண்மையிலேயே சிந்திக்கத்தக்க வகையிலே தந்த இந்த செய்தி, கருவாச்சி காவியத்தை உள்வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பினை தந்தது, மீண்டும் ஒருவன் இணைத்து பார்த்தேன், நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நல்ல வாய்ப்புக்கு நன்றி, பாராட்டு இடம் சேருகின்ற நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சரிங்கம்மா. கருத்துரை வழங்கிய ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ரமணன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அட்போர்டு அழைக்கின்றேன். வெற்றி திணையை பற்றி பேசினாங்க, அதுல ஆணுறைகளை கவர்தல் பற்றி வந்துச்சு. நான் வந்து ஒரு ஒரு 10 வருடத்துக்கு முன்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இங்கிலாந்திலிருந்து ஒருவர் வந்து மதுரை காமராஜர் கல்லூரியில் இந்த டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி வச்சது வந்து அவர் கேட்டிருக்காரு அங்க இங்கிலாந்துல இருந்து வந்தவர்.
அதை கேட்டப்ப மதுரை காமராஜர் கல்லூரி மறுத்துருச்சு, இவங்க வாங்கி வச்சுட்டு போய் இவங்க ஏதாவது கினிக் பிக் பாதி நம்மளை யூஸ் மக்களை யூஸ் பண்ணிடுவாங்கன்றது தான் மறுத்துருச்சு. அப்புறம் திரும்பி மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து போனவர் ஒரு ஒரு செமினாருக்கு போயிருக்காரு இங்கிலாண்டுக்கு. அப்போ அவர் பார்த்து சொன்னார், நாங்கள் வந்து உலகத்தில் இருக்க அத்தனை பேரோட டிஎன்ஏவையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்களும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதையும் நாங்கள் சேர்த்து ஆராய்ச்சியில் சேர்த்துக்குவோம் நாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பல்கலைக்கழகம் அவருக்கு டிஎன்ஏ கொடுத்துருக்கு. அதில் வந்து பிரமலை கள்ளர்கள் என்ற மக்கள் வந்து அவங்களுடைய டிஎன்ஏ வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அது பிரமலை கள்ளர்கள் ஆட்சி கேள்விப்பட்டுட்டு அப்புறம் யூனிவர்சிட்டிலேயே ஒருத்தர் வேலை பண்ணுறாராம், அவர் பேர் வந்து விருமாண்டி, அவரும் பிரமலை கள்ளர்கள் இனத்தை சேர்ந்தவர். அவரோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் இதில் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கவங்க டிஎன்ஏ விட மூத்த டிஎன்ஏ இது, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாடுது என்று தெரிய வந்தது. இது எப்போ இதை நீங்கள் இதை பேசினப்ப கருவாச்சி காவியம் பேசினப்ப அந்த பிரமலை கள்ளர்கள் சொன்னதுனால எனக்கு நீங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதை சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான், நன்றி. நன்றிங்கய்யா, கருத்துரை வழங்கிய ரமணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்த்துறை இணை பேராசிரியர் பூசாயே தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 148 இந்நிகழ்விற்கு அனுமதி அளித்துள்ள என் கல்லூரி தாளாளர் முதல்வர் அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்விலே தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே நூல் கருத்துரையாளராக ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி அருள் ஜெயந்தி அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே கவிஞர் வைரமுத்து அவர்களின் கருவாச்சி காவியம் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். வைகை நதிக்கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல பெண்களின் வாழ்க்கைதான் கருவாச்சி என்கின்ற கதாபாத்திரம். கிராமத்து திரைப்படம் என்பது போல அசத்தலான ஒரு கிராமத்து புத்தகம், பட்ட காலிலே படும் என்று சொல்வது போல தனி ஆளாக தன் வாழ்வின் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் கருவாச்சியின் கதைதான் இந்த கருவாச்சி காவியம். இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கி சிறப்பித்த ஆறுமுகசாமி ஐயா, ரத்ன வெங்கடேசன் ஐயா, ரமணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம் நூல் வாசிப்பு முற்றத்தில் பயணிக்கின்ற உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது, 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக முடியாது, 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாகி படிக்கப்படுவீர்கள். நன்றி. தொடர்ந்து நம்முடைய நூல் வாசிப்பு முற்றத்தில் சந்திப்போம். மீண்டும் நல்லதொரு நூலோடு அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் சந்திப்போம். நன்றி.